ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உங்களை வந்தால் என்ன செய்ய முடியும்? நீ இடம் இருக்கும் போதே, இடம் இருக்கும் போதே, ஆந்தி சிந்திக்க அறிவு இருக்கும் போதே, சுற்றுப்புற சூழல் இருக்கும் போதே, நல்ல குடும்பம் இருக்கும் போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என்பதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே மனித வர்க்கத்துக்கு உரியதாகும் ஜீவகாருண்ய ஒழுக்கம். மற்ற ஜீவராசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவகாருண்ய ஒழுக்க போலியை பார்த்து எலி பிடிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கடவுள் சொல்ல மாட்டான். மனிதனை பார்த்து சொன்னான், உயிர் கொலை செய்யாது என்றான். என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னான். மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கமும் உனக்கு தான் அமைத்திருக்கிறேன். மனிதா, ஒரு போலியை பார்த்து சொல்லவில்லை எலியை பிடிக்காதே, புலியை பார்த்து சொல்லவில்லை ஆடை கொள்ளாதே என்று சொல்லவில்லை. மனிதா, நீ எந்த உயிரையும் கொள்ளாதே என்றான். ஏன் கொள்ளக்கூடாதுனா, உனக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கம் உன் உடம்பில் அமைத்திருக்கிறேன் மகனே, நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார்கள். அதே தான் ஆசான் எழுதி வைத்திருக்கார், வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே ஜென்மத்தை கடைத்திட்டு விரும்புபவர்கள் இது ஒரு உபாயமாக, இதுதான் பாதை, வேறு வழியே இல்லை. எந்த மார்க்கம் கிடையாது, எந்த மார்க்கத்தாலும் ஜென்மத்தை கடைத்திட்ட முடியாது. ஜீவகாருண்ய ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒரு நோக்கம், பசி தேலைகள் பசியாற்றுங்கள். காலம் உள்ள போதே ராமலிங்க சாமர் எடுத்த உடனே காலம் உள்ள போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்வார்கள் ஆசான். இந்த தேகம் எப்படி செய்வார்கள் ஞானிகள்? சரி, புண்ணியசிலே என்ன என் நண்பேன்னா, மரணமில்லை பெருவாள் இப்போ எப்படி வரும்? இப்போ நம்ம செய்கிறோம், களிமண்ணையும் தண்ணியும் சேர்த்து பேசுகிறோம், உருண்டை விட்டு வெயில் வைக்கிறோம், காஞ்சி போச்சு, காஞ்சி போன அந்த உருண்டை என்ன ஆகும்? அப்படி இருக்கும். மீண்டும் மழை வந்தால் மழை பட்டாலும் கரைஞ்சி போகும். அப்படி அவன் இப்போ தண்ணியும் மண்ணியும் சேர்த்து களிமண்ணையும் சேர்த்து உருண்டை விட்டுறோம், வெயிலில் காய்க்கிறோம், உருண்டை நல்லா உருண்டையாக இருக்குது. அடைய செய்ய பானையை சீட்டை செய்கிறோம், அப்படியே மறுபடியும் மழை தண்ணி வந்தாக்க கரைஞ்சி போகும். அது என்ன செய்கிறான் ஞானிகள்? பக்தியும் புண்ணியத்தால், புண்ணியத்தாலும் பக்தியாலும் கணையில் எழுப்புறான். எழுப்பி அதை என்ன செய்கிறான், அந்த உருண்டையை நீங்கள் அடுப்பில் போட்டு நல்லா சுட்டுறீங்க, அந்த களிமண்ணையும் இதுக்கு தண்ணி களிமண் பிசைஞ்ச மண்ணை காய வைத்து அந்த உருண்டை தண்ணியில் நெருப்பில் போகிறீங்க. நெருப்பில் போட்டு வந்து அந்த களிமண் உருண்டை தண்ணிக்கு அசையாது, மழை பெஞ்சாலும் உண்டாகாது. அதே அந்த அந்த களிமண் உள்ளேயே வெயிலில் காய வச்சு நீங்கள் மறுபடியும் மலையில் வச்சுனா கரைஞ்சி போகும். அடுப்பில் போட்டு அடுப்பில் சுட்டுட்டா சுட்டா என்ன ஆகும்? மறுபடியும் வெயிலில் கறந்த இது மலையில் கரைஞ்சா கரையாது. அதே போல் சுடப்பட்ட பாண்டம் நிச்சயமாக தனியாக மலைக்கு கரையாது. ஆனால் அதே போல் சுடப்பட்ட இந்த இந்த உடம்பை புண்ணியத்தாலும் பக்தியால் கொண்டு சுட்டுவிட்டால், மூலக்கணையில் எழுப்பி அந்த உடம்பை சுட்டுவிட்டால் என்ன ஆகுன்னா, அசையமாக யமன் உருவான கிட்டை யமன் உருவானா என்றான். கிட்ட பார்க்கும்போது ஓடியே போடுவோம். ஏய், விஷயம் தெரிஞ்ச என்ன காரணம்? பக்தியாலும் புண்ணியத்தாலும் மூலக்கணையில் எழுப்பி உடம்பை சுட்டி விட்டார்கள். எப்படி பாத்திரத்தை மண்பாண்டத்தை சூழ வைத்த பின் அந்த பாத்திரம் தண்ணிக்கு அசையாது, அந்த பாத்திரம் தண்ணியில் கசை கரைக்க முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.